ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் கதை மாலையோட வணக்கம். ஜப்பான்ல ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு சின்ன பையன். அவனுக்கு ஸ்கூலுக்கு போகவே கொஞ்சம் கூட பிடிக்கல. வீட்டுல அனுப்புறாங்களேன்னு ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே அவங்க அப்பாவோட சைக்கிள் ரிப்பேர் கடையில போய் சந்தோஷமா அவருக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஒரு நாள் ஸ்கூல்ல ரிப்போர்ட் கார்டு கொடுத்து அவங்க ஃபேமிலியோட சீல் ஸ்டாம்ப் பண்ணிட்டு வர சொன்ன போது அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. பழைய சைக்கிளோட ரப்பர் பெடல் கவரை வச்சு அவங்க ஃபேமிலியோட சீல் செஞ்சு தப்பிச்சுக்கிட்டான். அதை பார்த்த மற்ற மாணவர்களும் அவங்களோட ஃபேமிலி சீல் செஞ்சு தர சொல்லி கேட்க அப்படி செஞ்சு கொடுத்த போது மாட்டிக்கிட்டான். ஏன்னா சீல் மிரர்டா இருக்கும்னு அவனுக்கு தெரியல. அவங்க ஃபேமிலி சீல் மிரர் பண்ணாலும் மாறாம இருந்ததால அவனுக்கு பிரச்சனை எதுவும் வரல. ஒரு நாள் திடீர்னு அவங்க இருந்த கிராமத்துல ஒரே சத்தம், புகை மண்டலம், அதெல்லாம் அடங்கின உடனே பார்த்தா ஒரு கார் அங்க வந்திருக்கு. அந்த நாளையும் அந்த காரையும் அவனால மறக்கவே முடியல. தன்னோட பிசினஸ்ல பெரிய அளவுல வெற்றி பெற்ற அவர் தன்னோட வெற்றியை பற்றி சொன்னது என்ன தெரியுமா? வெற்றி என்பது 99% தோல்விதான். இத கேட்ட உடனே அவர் யாருன்னு நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்களே. ஆமா, ஹோண்டா மோட்டார்ஸ் கம்பெனியை ஆரம்பிச்ச சச்சிரோ ஹோண்டா தான் அவர். அவரை பத்தி தான் இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் கதைமாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. 15 வயசுல பெரிய படிப்பு எதுவும் இல்லாம டோக்கியோவுக்கு வேலை தேட போயிருக்காரு ஹோண்டா. அங்க ஒரு கார் கம்பெனியில அப்ரெண்டிஸா சேர்ந்து 22 வயசுல கார் மெக்கானிக்கா வெளியே வந்திருக்காரு. தன்னோட சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன போது அவங்க அப்பா அவரை பிழைக்க தெரியாத முட்டாள்னு திட்டுறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தோல்விக்குன்னே பிறந்த துரதிருஷ்டக்காரன்னு கேலி பண்றாங்க. டொயோட்டா கம்பெனிக்கு பிஸ்டன் தயாரிக்கிற ஒர்க் ஷாப் உருவாக்கணுங்கிறது அவரோட கனவு. யாருக்காகவும் காத்திருக்கல ஹோண்டா. அப்பாவோட திட்டு ஃப்ரெண்ட்ஸோட கேலிக்கு நடுவுல ஒர்க் ஷாப் ஒண்ணு ஆரம்பிச்சாரு. ராத்திரி பகலா உழைச்சாரு. 1 வருஷமா உழைச்சு உருவாக்கின சாம்பிள் பிஸ்டனை டொயோட்டா கம்பெனிக்கு எடுத்துக்கிட்டு போனாரு. நாங்க எதிர்பார்க்கிற குவாலிட்டி உங்க பிஸ்டன்ல இல்லன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவரோட முதல் திட்டமே தோல்வி அடைஞ்சதுல ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. அது பத்தாதுன்னு எல்லோரோட கிண்டலும் கேலியும். அவர் பிசினஸ்க்காக திரட்டின முதலீடு எல்லாம் காலி. ஆனாலும் மனம் தளராத ஹோண்டா திரும்பவும் பல மாசம் விடாப்பிடியா முயற்சி செஞ்சு புது பிஸ்டனை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு டொயோட்டா கம்பெனிக்கு போனாரு. அதை பார்த்த டொயோட்டா கம்பெனி அவரை ரொம்பவும் பாராட்டி உடனே பிஸ்டன் தயாரிக்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதுதான் ஹோண்டாவுடைய முதல் வெற்றி. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க கேக்குற அளவுக்கு பிஸ்டன் தயாரிக்கணும்னா அதுக்கு பெரிய ஃபேக்டரி கட்டணும். ஆர்டர் தான் இருக்கே, ஃபேக்டரி கட்டிடலாம்னு முடிவு பண்ணாரு ஹோண்டா. அப்ப அடுத்த பிரச்சனை வந்துச்சு. ஜப்பான் அந்த சமயத்துல உலக போருக்கு தயாராகிக்கிட்டு இருந்தனால அங்க பயங்கர சிமெண்ட் தட்டுப்பாடு. எவ்வளவோ முயற்சி செஞ்சும் 10 மூட்டை சிமெண்ட் கூட கிடைக்கல. ஒழுங்கா ஏதாவது வேலையில சேர்ந்துடுன்னு அப்பா சொல்றாரு. லைஃப் முழுக்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டே வா இருப்பான்னு க்ளோஸ் ஃப்ரெண்டு கேக்குறாரு. அதையெல்லாம் காதுல வாங்க தயாரா இல்ல ஹோண்டா. அவரோட ஃப்ரெண்ட் சிலரோட சேர்ந்து சிமெண்ட்டுக்கு ஈக்குவலான வேற ஒரு கலவைக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாரு. அங்க இங்கன்னு கடன் வாங்கி பெரிய ஃபேக்டரியையும் கட்டி முடிச்சாரு. தொழிலாளர்கள் வேலைக்கு வர பிஸ்டன் தயாரிக்கிற தொழில் அமர்க்களமா ஆரம்பிச்சது. கூடவே 2ம் உலகப் போரும் ஆரம்பிச்சது. அமெரிக்கா போட்ட குண்டு ஹோண்டாவோட ஃபேக்டரியில பெரிய சேதத்தை உண்டாக்குச்சு. அவ்வளவுதான், ஹோண்டாவோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா தன்னோட எம்ப்ளாயீஸ் அத்தனை பேரையும் சேர்த்துக்கிட்டு தானே முன்னாடி நின்னு இடிஞ்சிருந்த கட்டிடத்தை சரி செஞ்சாரு ஹோண்டா. எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு திரும்பவும் ஃபேக்டரியை இயக்கி காட்டினாரு. அப்பா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நமக்கே பெருமூச்சு வருது தானே? ஆனா அதுதான் இல்ல. ஜப்பான் நாட்டுல நிலநடுக்கம் அதிகம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் திடீர்னு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால ஹோண்டாவோட ஃபேக்டரி இடிஞ்சு தரமட்டமாயிடுச்சு. இந்த தடவை ஃபேக்டரியை திரும்ப கட்ட முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சது. வேற வழி இல்லாம உடைஞ்சு போன கருவிகள், மூலப்பொருட்கள் எல்லாத்தையும் டொயோட்டா கம்பெனிக்கு கிடைச்ச வேலைக்கு வித்துட்டாரு. அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஆசைப்பட்ட ஒரு திட்டம் தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்காக கொஞ்சமும் கவலைப்பட மாட்டேன். இந்த நிலைமையை எப்படி மாத்தலாம்னு சீரியஸா யோசிக்க ஆரம்பிச்சுடுவேன்னு. அப்பதான் 2ம் உலகப் போர் முடிஞ்சிருந்ததால ஜப்பானோட பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. எங்கேயும் பெட்ரோல் தட்டுப்பாடு. காரை எல்லாம் வெளியே பார்க் பண்ணிட்டு மக்கள் நடந்தோ சைக்கிள்லயோ போறாங்க. சாய்ச்சிரோ ஹோண்டா வீட்டுல உக்காந்து இருக்காரு. பக்கத்துல சைக்கிள் நிக்குது. அதுக்கு பக்கத்துல புல் வெட்டுற இயந்திரம். அத பார்த்த ஹோண்டாக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுது. இந்த புல் வெட்டுற இயந்திரத்துல இருக்கிற மோட்டார சைக்கிள்ல இணைச்சா என்னங்கிறது தான் அவரோட ஐடியா. அடுத்த நொடியில காரியத்துல இறங்கினாரு ஹோண்டா. புல் வெட்டும் இயந்திர மோட்டரை கழட்டி எடுத்து தன்னோட சைக்கிள்ல அவர் பொருத்தின உடனே முதல் மோட்டரைஸ் பைசைக்கிள், அதாவது டைப்ஏ மாடல் பிறந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு சுத்தி வந்தாரு ஹோண்டா. இதே போல எனக்கும் செஞ்சு கொடுன்னு ஒவ்வொருத்தரா வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க.
அவரும் கேக்குறவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அந்த ஊர்ல மோட்டார் தட்டுப்பாடே வந்துருச்சு. இதையே பெரிய தொழிலா செஞ்சா என்னன்னு யோசிக்கிறாரு. ஆனா கையில காசு இல்ல, பேங்க்லயும் அவருக்கு லோன் தர யாரும் ரெடியா இல்ல. ஏன்னா ஹோண்டா ஒரு அன்லக்கி பர்சன் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் அசர்றவரா ஹோண்டா தன்னோட தொழில் திட்டத்துக்கு உதவி செய்ய கேட்டு ஜப்பான்ல இருக்க 18,000 சைக்கிள் கடைக்காரங்களுக்கு கடிதம் எழுதினாரு. இப்ப முதலீடு செய்யறவங்கள மோட்டார் சைக்கிள் டிஸ்ட்ரிபியூட்டரா நியமிக்கிறேன்னு கமிட் பண்ணாரு. 5,000 சைக்கிள் கடைக்காரர்கள் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஹோண்டா இப்ப ட்ரீம் சீரீஸ் ஆஃப் மோட்டார் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் மாடல் அதாவது டைப் டி தயாரிக்க ஆரம்பிச்சாரு. இந்த டைப் ஏ டைப் டி ரெண்டு மாடலும் The Society of Automotive Engineers of Japan list பண்ணின 240 landmarks of Japanese automotive technology ல இருந்துச்சு. 1959ல US-ல first dealership ஆரம்பிச்சாரு. உலகத்திலேயே பெஸ்ட் செல்லிங் மோட்டார் சைக்கிள் கம்பெனியா தன்னோட கம்பெனியை மாத்தினாரு. 1980ல பீப்பிள் மேகசின் த ஜப்பானிஸ் ஹென்ரி ஃபோர்ட்னு அவரை பாராட்டுச்சு. இடிபாடுகளுக்கு நடுவுல வளர்ந்த கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனிய உலகத்தையே திருப்பி பார்க்க வச்ச சச்சிரா ஹோண்டாவோட கதை நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தான். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இன்ஸ்பிரேஷனலா இருந்திருக்கும் நம்புறோம். அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு டடா பாபே சொல்லிக்கிறது கதை மாலையில இருந்து அம்ருதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கதை மாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க.